இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸ்கு சலேசியார் இதோ 16 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை பாவ சங்கீர்த்தன தொட்டியில் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டார். பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக ஒரு நபர் வந்தார், பெரிய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். ஆனால் அவர் எந்த ஒரு மன வருத்தப்படுவது போல தெரியவே இல்லை. அவர் சர்வசாதாரணமாக பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் செய்தவர் சர்வசாதாரணமாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல், ஒரு மனமாற்றம் இல்லாமல், ஒரு சாதாரண ஒரு சவான பாவத்தை செய்தது போல அவர் பாவ சங்கீர்த்தனம் செய்தார். இதெல்லாம் நினைத்து பார்த்த பிரான்சிஸ்கு சலேசியார் ரொம்ப வேதனைப்பட்டார். பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்த மனிதனுக்காக அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். அதை பார்த்து அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்த அந்த நபர் கேட்கின்றார், பாவி, நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்திருக்கின்றேன், ஆனால் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு புனித பிரான்சிஸ்கு சலேசியார் கூறினாராம், இதோ நீ அறிக்கையிட்டாய், ஆனால் ஒரு மன வருத்தமே இல்லாத, ஒரு அந்த பாவ சலனமே இல்லாத சூழ்நிலையில் நீர் அறிக்கையிட்டாயே, அதை நினைத்துதான் நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன் என்று கூறினாராம். ஆம் அன்புமிக்குரே, இன்றைய நாளிலும் கூட அந்த குற்ற உணர்வு, அந்த பாவத்துடைய அந்த செயல்பாடு, அது பாவம் என்று நாம் நினைப்பதில்லை, அல்லது இது ஒரு தவறு என்று கூட நினைக்க முடியாத அந்த குற்றத்தை மறைக்கக்கூடிய அல்லது குற்றத்தை குற்றமாக எண்ணாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்குள்ளே, நிறைய நேரங்களில் நாம் தத்துவம் பேசுவோம், தவறை தவறாக செய்யவில்லை என்றால் அது தவறாக மாறாது என்று. தவறை செய்தாலும் அதை திருத்தி செய்து விவேகத்தோடு செய்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூட எத்தனையோ நியாயம் பேசுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் குற்றம் புரிந்தாலும் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய, அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் பலவீனம் கொண்டவன் என்பதை நாம் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது இல்லை. இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் அதைத்தான் பார்க்கின்றார். காணக்கூடிய விதத்தில் நாம் செய்தாலும் காணாத அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று தான் செய்கின்றோம். ஒரு தீபம் இருக்கின்றதால் தீபத்தின் வழியாக அந்த காணாத இறைவனை நான் பார்க்க வேண்டும் என்பது தான். ஆம், நம்ம செய்யக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் அத்தனையும் அதோடு நின்று விடாமல் அதற்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை, அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும் என்பது தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியை ஆண்டவர் விரும்புகிறார். இதோ யோனாவை விட நான் உங்களுக்கு மேலான அடையாளம் என்ன காண்பிக்க முடியும், ஏன் இன்னும் அடையாளம் காண்பீங்கள், இன்னும் அற்புதத்தை தேடி, இன்னும் அதிசயத்தை தேடி, இன்னும் ஒரு பெரிய மாயஜாலத்தை தேடி ஏன் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ நான் யோனாவைப் போல, நான் 3 நாட்கள் இதோ மண்ணில் புதைக்கப்பட்டாலும் யோனாவைப் போல நானும் மீண்டும் உயிர்த்தெழுவேன், உயிர்த்திருந்தால் தான் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா. இதோ உங்கள் மத்தியில் இருப்பவர் அதைவிட மேலான ஒரு கடவுள். இதோ நீங்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, இனிமேலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அடையாளங்களை தேடி அலையாதீர்கள். அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்தால்தான் கடவுளுடைய பிரசனம் என்று நினைக்காதீர்கள். இதோ நான் உங்களோடு உடனிருக்கின்றேன், நீங்கள் வாழ்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். இதோ இந்த 2 கரங்கள், 2 கால்கள், இதோ அத்தனை உறுப்புகளையும் ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் பரிபூர்ண சுகத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று இந்த நாளிலே கூறுகிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் கூட நாமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி அழைகின்றோம். அதை நிறுத்திவிட்டு நம்மோடு உடன் இருக்கக்கூடிய, நம்மோடு இதோ இருக்கக்கூடிய அந்த கடவுளை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய மக்களாக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ யோனாவை தவிர வேறு அடையாளம் நான் என்ன காண்பிக்க முடியும் என்று கூறினீரப்பா. இதோ நாங்கள் அந்த காலத்து மக்களைப் போல இல்லை, இன்று நீ எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு உடல் இருக்கின்றீர், எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், நீதியின் வழக்கரத்தால் எங்களை தாங்குகின்றீர். இதோ எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், அத்தனை இருந்தும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தேவன் நீ ஒருவர், எங்களோடு இருக்கின்ற போது எங்களுக்கு என்ன கவலை. தொடர்ந்து எங்களை ஆசீர்வித்து எங்களுடைய குடும்பங்கள், இந்த நாளினுடைய காரியங்கள், எங்களுடைய பயணம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய கொடுக்கல்,
அது கொடுக்கல் வாங்கல் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து வல்லமை ஆற்றல் நிரப்பி சாட்சி உள்ள பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.